எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஜான்சி நம்ம எல்லாருமே இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம லைஃப்பில் வந்து ஒரு டைமாவது நம்ம கேட்டிருப்போம் என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை வந்துட்டு அன்பு செலுத்துறதுக்காக யார் இருக்கா எனக்கு வந்துட்டு மரியாதை செலுத்துறதுக்கு யார் இருக்கா என்னை வந்து கவனிச்சுக்கிறதுக்கு யார் இருக்கா என்னை வந்துட்டு முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம ஒரு டைமாவது கேட்டிருப்போம் ஆனால் இதுக்கு பதிலாக நம்ம வேறு மாதிரி கொஷின்ஸை கேட்டிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டிருக்கவே மாட்டோம் என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு வேற யாரை வந்துட்டு இன்னும் அதிகமாக அன்பு செலுத்துறது எந்த மாதிரி வகையில் வந்துட்டு நம்ம அன்பை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது நான் வந்துட்டு என் அன்பு வச்சுருக்க சுற்றளவை வந்து நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எந்த மாதிரி இந்த உலகத்துக்கு வந்து தேவை இருக்கும்போது நான் எப்படி அந்த இடத்துல இருக்கிறது நான் வந்து இன்னும் வேற எந்த மூலமாக நான் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஷ்டின்ஸை வந்து நம்ம எப்பயுமே கேட்டதே கிடையாது நம்ம எப்பயுமே இந்த ஒரு ஏக்கம் வந்து நம்ம லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு வந்து அன்பு வந்து கிடைக்கிறது கிடையாது எனக்கு அன்பு வந்து ஒரு பற்றாக்குறையாக இருக்குது எனக்கு யாருமே அன்பு செய்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஏக்கம் வந்து நம்ம லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இந்த ஏக்கத்துலேருந்து இந்த உணர்ச்சியிலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு நிறைய பேர்ஸனை நிறைய பீப்புளை வந்துட்டு நம்ம அன்பு செய்ய ஆரம்பிக்கணும் நம்ம வந்துட்டு இந்த ஏக்கத்துல இருந்துட்டு விடுபடணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கிட்ட இருந்து ஒரு அன்பை வந்துட்டு ரிசீவ் பண்றதுனால அவங்க இருந்து வாங்குறதுனால இந்த ஏக்கம் வந்து நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிற்கவே நிற்காது நம்ம வந்து எப்போ நம்ம வந்துட்டு நம்ம அன்பை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் அந்த ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு நிக்க ஆரம்பிக்கும் இது வந்து உண்மையான உண் உண்மையான தூத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவோட்டட் கிறிஸ்டியன் வந்துட்டு ஒரு சாம்வேல் அப்படிங்கிறவர் வந்துட்டு ரொம்ப உறுதியாக பயபக்தியாக இருந்தார் அவர் வந்துட்டு எப்பயுமே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு சர்ச்சை ஒரு கோயிலை வந்து பாதுகாக்கிறதுக்கு பதிலாக நான் வந்துட்டு ஒரு மக்களுக்கு வந்துட்டு நான் சேவ் பண்ணணும் என்ன மாதிரி முடியுமோ நான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவருக்கு இருந்துச்சு எப்போ அவருக்கு டைம் இருக்குமோ அவர் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அந்த மாதிரியே டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் வந்துட்டு ஏஞ்சல் வந்துட்டு இந்த மாதிரி சாம்பேல் கிட்ட இந்த மாதிரி இவங்க வீடு எங்கே இருக்குது ஜான் வீடு எங்கே இருக்குது மேரி வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரும் எல்லாம் சொல்லிட்டு ஓகே எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை நான் வந்துட்டு கடவுளை வந்து யார் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அதனால தான் நான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த சாம்பேல் வந்து என்னோட நேம் வந்து அதில் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் பாருங்க போது இல்லை உங்கள் நேம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க இவங்களுக்கு வந்து எப்போ இருந்தாலும் மனுஷங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல இவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு கஷ்டமானது இவரால் ஒழுங்காக தூங்கவே முடியல இருந்தாலுமே அடுத்த நாள் வந்துட்டு இவர் எப்பயுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இவர் வந்து ஹெல்ப் பண்ணவே ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் திரும்பியும் அந்த ஏஞ்சல் வந்து வந்துட்டு இவர் வந்துட்டு முன்னாடி எப்படி பிகேவ் பண்ணாரோ மாதிரி அந்த ஏஞ்சல் கிட்ட பிகேவ் பண்ணல ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் வந்து இருக்க தானே செய்யும் இவங்க பாட்டுக்கு வருவாங்க ஏதோ ஒரு அட்ரஸ் கேட்பாங்க நம்ம வந்து சொல்லணும் ஆனால் நம்மளோட நேம் அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் வந்து இவருக்குமே இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று வந்துட்டு யார் யாரெல்லாம் கடவுளை விரும்புகிறாங்க அந்த லிஸ்ட்டை வந்து நான் வந்து கொண்டு வந்தேன் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு கடவுள் யார் யார் யாரெல்லாம் விரும்புகிறாரு அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து உன்னோட நேம் மட்டும்தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்ல வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்துட்டு ஒரு தப்பான ஒரு நம்பிக்கை வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு கடவுளை வந்துட்டு பாதுகாக்கணும் கடவுளுக்கு வந்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து நமக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு மற்றவங்கள வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கணும் மற்றவங்கள வந்துட்டு பாதுகாக்கணும் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்துட்டு நம்ம லைஃப்பில் எப்பயுமே இருக்கிறதே கிடையாது நம்ம வந்துட்டு கடவுளை வந்துட்டு ஓகே அவருக்கு வந்து தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கிறோமே தவிர அவர் வந்து படைச்சவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஹெல்ப் பண்றது மூலமா அவருக்கு நம்மளோட லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் நம்ம அன்பை வந்து வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்துட்டு நம்ம லைஃப்ல இருக்கிறதே இல்லை இப்போ வந்துட்டு நான் சொல்கிறேன்ல நம்ம வந்துட்டு இனிமேல் அன்பு செலுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய சோஷியல் ஒர்க்கர் மாதிரி நம்ம ஓல்டேஜ் ஹோமுக்கு போகணும் இந்த மாதிரி ஹோம்ஸ்க்கு போய் நம்ம வந்துட்டு நிறையா சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தான் நம்ம லைஃப்பில் நமக்கு வந்து வரும் ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம சின்னதாக நம்ம இருந்தே ஸ்டார்ட் பண்ண வந்து ஆரம்பிக்கணும் வீட்லயே நிறைய பெரியவங்க வந்து இருப்பாங்க அவங்க கிட்ட வந்துட்டு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அவங்கக்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கணும் அதுவே பெருசு நம்மளுடைய நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட டெய்லி எரிஞ்சு விழுகிறோமா ஒரு சின்னதாக ஒரு அன்பை நம்ம செலுத்தணுமே அதுவே அவங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ நம்ம வந்து அந்த ஏக்கம் நான் வந்துட்டு இன்னும் எனக்கு லவ் பண்ணலையே யாருமே எனக்கு வந்துட்டு அன்பு செலுத்துறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து அந்த இருந்து விடுபடணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறைய பேர்சன்ஸை வந்து நம்ம வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கு வந்துட்டு சுற்றி இருக்கிற செடி கொடிகள் அதுக்கப்புறம் விலங்கினங்கள் அந்த மாதிரி இவங்களுக்குமே நம்ம வந்துட்டு அவங்களுமே நிறையா பேர் வந்துட்டு நம்மளோட உதவிக்காக ஏங்கிட்டிருக்காங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்கிறது மூலமாக நம்ம வந்துட்டு அன்புக்காக ஏங்கிற அந்த இருந்து நம்ம வந்து விடுபடுறதுக்கு முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ